முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 93. வயது முதிர்வு மற்றும் சிறுநீரகத்தில் ஏற்பட்ட நோய் தொற்று காரணமாக முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் கடந்த ஜூன் மாதம் 11 டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சுமார் 9 வாரங்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது உடல்நிலை கடந்த சில நாட்களாக மோசமடைந்தது. தொடர்ந்து அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருந்து வந்ததாகவும் உயிர்காக்கும் உபகரணங்களை கொண்டு சிகிச்சை அளித்து வருவதாகவும் எய்ம்ஸ் மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டது. இதனையடுத்து குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு நேரில் சென்று அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை பற்றி கேட்டறிந்தனர். தொடர்ந்து பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன. இந்த நிலையில் நேற்று மாலை 5:05 வாஜ்பாயின் உயிர் பிரிந்தது. கடந்த சில நாட்களாக அவரது உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருந்து வந்ததாகவும் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டும் பலனின்றி வாஜ்பாய் மரணத்தை தழுவியதாகவும் எய்ம்ஸ் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் உடலுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் உடல் டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு சென்ற குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தலைவர் அமித்ஷா, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி ஆகியோரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானி, மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக், சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே உள்ளிட்டோரும் நேரில் மரியாதை செலுத்தினர். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் மறைவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில் அவரது தலைமை பண்பு, தொலைநோக்கு பார்வை, பேச்சாற்றல் உள்ளிட்ட குணங்கள் வாஜ்பாயின் சிறப்பம்சங்கள் என கூறியுள்ளார். அவரது மறைவு நம் ஒவ்வொருவருக்கும் இழப்பு என குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். வாஜ்பாயின் பேச்சாற்றலால் ஈர்க்கப்பட்டே தான் அரசியலில் ஈடுபட தொடங்கியதாக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நினைவு கூர்ந்துள்ளார். கல்லூரி நாட்களில் வாஜ்பாயின் ரசிகனாக தான் இருந்ததாகவும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டுள்ளார். வாஜ்பாயின் மறைவு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத சோக நிகழ்வு என குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி, அவர் நாட்டிற்கு மிகப்பெரிய சேவையாற்றியவர் என கூறியுள்ளார். தனது 65 ஆண்டுகால நண்பரின் இழப்பை வெளிப்படுத்த தன்னிடம் வார்த்தைகள் இல்லை என்று பாஜக மூத்த தலைவர் அத்வானி தனது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார். அனைவரையும் ஒருங்கிணைப்பதில் தனித்துவம் பெற்றவர் என்று கூறியுள்ள மக்களவை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் வாஜ்பாயின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்திய அரசியல்வானின் துருவ நட்சத்திரத்தை இழந்துள்ளதாக சோனியா காந்தி தனது இரங்கல் குறிப்பில் கூறியுள்ளார். பாஜக தனது முதல் தலைவரை இழந்துவிட்டதாக கூறியுள்ள சோனியா, வாஜ்பாய் தன் வாழ்நாள் முழுவதும் ஜனநாயகத்தின் மதிப்பீடுகளின் பக்கம் நின்றவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். வாஜ்பாய் நவீன இந்தியாவின் முக்கிய தலைவர்களுள் ஒருவர் என்று கூறியுள்ள முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், வாஜ்பாயின் சேவை நீண்ட காலத்திற்கு நினைவு கூறத்தக்கவை என்று கூறியுள்ளார். வாஜ்பாயின் இறப்பு நாட்டிற்கு பேரிழப்பு என்று கூறியுள்ள மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவரது குடும்பத்திற்கும் கட்சியினருக்கும் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களோடு சேர்ந்து கேரள மக்களும் வாஜ்பாயின் மறைவிற்கு இரங்கல் தெரிவிப்பதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் கூறியுள்ளார். மாறுபட்ட கொள்கைகள் கொண்டவர்களுடனும் இணக்கமான நட்புறவை கொண்ட வாஜ்பாயின் மறைவிற்கு இரங்கல் தெரிவிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் சீதாராம் யெச்சூரி கூறியுள்ளார். நாடு தனது மிகப்பெரிய தலைவரை இழந்துவிட்டதாக கூறியுள்ள ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வரும் தலைமுறைக்கும் வாஜ்பாய் மிகப்பெரிய முன்மாதிரி என்று புகழாரம் சூட்டினார். வாஜ்பாய் எனும் பெரிய மரத்தின் கீழ் ஏராளமானோர் இளைப்பாறியுள்ளதாக மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் பலராலும் நேசிக்கப்பட்ட வாஜ்பாயின் ஆன்மா அமைதியில் இளைப்பாறட்டும் என்று ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் இரங்கல் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் வாஜ்பாயின் மறைவு காஷ்மீர் மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு என்று கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் மறைவுக்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் வாஜ்பாய் தன்னிகரற்ற நாடாளுமன்றவாதியாகவும் அரசியல்வாதிகளுக்கு முன்மாதிரியாகவும் திகழ்ந்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார்.
தன்னுடைய வாழ்வை இந்தியாவிற்காகவே அர்ப்பணித்தவர் என தெரிவித்துள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அவரது மறைவு இந்தியாவிற்கு ஏற்பட்டுள்ள பேரிழப்பு என தெரிவித்துள்ளார். திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில், ஜனநாயகத்தின் பக்கம் நின்று வாழ்நாள் முழுவதும் போராடியவர் என்றும், அவரது இழப்பு நாட்டின் பன்முகத்தன்மைக்கு பேரிழப்பு என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலில் பேரொழியாக பிரகாசித்த ஜனநாயக சுடர் அணைந்துவிட்டதாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மிகப்பெரும் அரசியல் ஆளுமையான வாஜ்பாய் மறைவால் பெரும் துயரத்திற்கு ஆளாகியுள்ளதாக நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், வாஜ்பாய் அரசியல் நாகரிகத்தை போற்றி பாதுகாத்த பிதாமகன் என குறிப்பிட்டுள்ளார். சிறந்த நாடாளுமன்றவாதியாக செயல்பட்ட வாஜ்பாய் பன்முகத்திறமை கொண்டவராகவும் திகழ்ந்ததாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இந்திய அரசியலில் மாற்றாரை மதிக்கும் பண்பு கொண்ட மனித நேயரை இந்திய அரசியல் இழந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் மறைவுக்கு பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை உள்ளிட்ட நாடுகள் இரங்கல் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தான் அரசு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இந்திய பாகிஸ்தான் உறவை மேம்படுத்துவதில் வாஜ்பாயின் பங்களிப்பு மகத்தானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே நல்லுறவு ஏற்பட வாஜ்பாய் எடுத்த முயற்சிகள் எப்போதும் நினைவு கூறப்படும் என பாகிஸ்தான் பிரதமராக பதவியேற்க உள்ள இம்ரான்கான் கூறியுள்ளார். நல்லாட்சிக்காகவும் மக்களை பாதிக்கும் பிரச்சினைகளின் மீது அக்கறை காட்டியதற்காகவும் அவர் நினைவு கூறப்படுவார் என வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார். மிகச்சிறந்த மனிதாபிமானி மறைந்துவிட்டதாக தெரிவித்துள்ள இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா, இலங்கை தனது உண்மையான நண்பனை இழந்துவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா தனது மிகச்சிறந்த தலைவரை இழந்துவிட்டதாக இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சே கூறியுள்ளார். வாஜ்பாய் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாகவும், இந்தியாவின் மகத்தான தலைவர்களில் ஒருவராக அவர் திகழ்ந்தார் என்றும் இந்தியாவுக்கான பிரிட்டன் தூதர் டொமினிக் அக்ஷியூத் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமராக வாஜ்பாய் பதவி வகித்தபோது அமெரிக்காவுடன் நல்லுறவை பேணியதாகவும், இந்திய அமெரிக்க உறவு இயல்பானது என அவர் வர்ணித்ததாகவும் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதரகம் கூறியுள்ளது. ஜனசங்கத்தை நிறுவியவர்களில் ஒருவரான வாஜ்பாய் 5 ஆண்டு காலம் முழுமையாக பிரதமர் பதவியை வகித்த காங்கிரஸ் அல்லாத முதல் நபர் என்ற பெருமையை பெற்றவர். அட்டல்ஜி என்று அழைக்கப்படும் அட்டல் பிஹாரி வாஜ்பாய் இந்தியாவின் தவிர்க்க முடியாத அரசியல் ஆளுமைகளில் ஒருவராக திகழ்ந்தவர். 1924 டிசம்பர் 25 மத்திய பிரதேசத்தின் குவாலியர் நகரத்தில் பிறந்தார். ஹிந்தி, சமஸ்கிருதம் மற்றும் ஆங்கில மொழிகளில் பட்டம் பெற்ற வாஜ்பாய் அரசியல் அறிவியல் துறையில் முதல் வகுப்பில் முதுகலை பட்டம் பெற்றவர். 1939 தனது 15 வயதில் RSS இயக்கத்தில் இணைந்த அவர், 1947 அந்த அமைப்பின் முழு நேர ஊழியராக மாறினார். இறுதி வரை திருமணமே செய்து கொள்ளாத வாஜ்பாய் தனது மொத்த வாழ்வையும் தனக்கு பிரியமான அரசியல் கொள்கைக்காகவே அர்ப்பணித்தார். நாடாளுமன்ற மக்களவைக்கு 10 முறையும் மாநிலங்களவைக்கு 2 முறையும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்ராம்பூர் தொகுதியிலிருந்து முதல் முறையாக 1957 மக்களவைக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜனசங்கத்தின் நிறுவன தலைவர்களில் ஒருவரான வாஜ்பாய் 1968 ஜனசங்கத்தின் தேசிய தலைவராகவும் உருவெடுத்தார். அவசர நிலையை தொடர்ந்து மத்தியில் ஜனதா கட்சி தலைமையிலான மெகா கூட்டணி ஆட்சி அமைத்த போது வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். அப்போது ஐக்கிய நாடுகள் அவையில் அவர் ஆற்றிய உரை முக்கியத்துவம் பெற்றது. ஐக்கிய நாடுகள் அவையில் முதல் முறையாக ஹிந்தி மொழியில் பேசிய தலைவர் என்ற பெருமையையும் அவர் பெற்றார். 1980 அத்வானி உள்ளிட்ட தலைவர்களுடன் இணைந்து பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்கியவர்களில் வாஜ்பாய் முக்கியமானவர். ஜனதா கட்சியின் அரசு கவிழ்ந்த பிறகு காங்கிரசுக்கு எதிரான மிக முக்கியமான குரலாக ஒலிக்க தொடங்கினார். 1984 நடைபெற்ற தேர்தலில் வாஜ்பாய் தலைமையில் 2 உறுப்பினர்களுடன் பாஜக தனது நாடாளுமன்ற கணக்கை தொடங்கியது. படிப்படியாக தனது எம்பிக்களின் எண்ணிக்கையை அதிகரித்த பாஜக 1996 நாடாளுமன்ற மக்களவையில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. இதையடுத்து முதல் முறையாக பிரதமராக வாஜ்பாய் பதவியேற்றார். ஆனால் அந்த அரசு 13 மட்டுமே நீடித்தது. தொடர்ந்து மத்தியில் அமைந்த கூட்டணி அரசு கவிழ 1998 நடைபெற்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது. கூட்டணி அரசின் பிரதமராக மீண்டும் பதவியேற்றார்.
ஆனால் 13 மாதங்களில் அதிமுக தனது ஆதரவை விலக்கிக் கொண்டதால் 1998 மீண்டும் மக்களவைக்கு தேர்தல் வந்தது. மீண்டும் பாஜக கூட்டணி வெற்றி பெற 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றார் வாஜ்பாய். இந்த முறை பாஜக கூட்டணி ஆட்சி முழுமையாக 5 ஆண்டுகள் நீடித்தது. இதன் மூலமாக முதல் முறையாக 5 ஆண்டு காலம் பிரதமராக பதவி வகித்த காங்கிரஸ் கட்சியை சாராத பிரதமர் என்ற பெருமையையும் பெற்றார். உக்ரான் அணுகுண்டு சோதனை, கார்கில் போர், தங்க நாற்கர சாலை திட்டம், பாகிஸ்தான் உடன் பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் மேற்கொண்டது என்று இவரது ஆட்சி காலத்தில் நிகழ்த்தப்பட்ட சாதனைகள் முக்கியமானவையாகும். 2014 இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அந்த ஆண்டு முதல் அவரது பிறந்த நாள் தேசிய நல்லாட்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 2009 பிறகு பொது வாழ்க்கையில் இருந்து ஓய்வு பெற்றார். அதன் பிறகு அவரது புகைப்படங்கள் வெளியாவது அரிதாகி போனது, கிட்டத்தட்ட வெளியிடப்படவே இல்லை. பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா போன்ற தலைவர்கள் அவரை சந்தித்தாலும் கூட புகைப்படங்கள் வெளியிடப்படவில்லை. இந்தியா ஒளிர்கிறது என்று உரத்த முழங்கியவரின் குரல் இப்போது மௌனமாகி உள்ளது. இந்தியாவின் முக்கியமான தலைவர்களில் ஒருவரான வாஜ்பாய்க்கு நாம் இந்த தருணத்தில் சொல்வதற்கு ஒன்று இருக்கிறது. வாஜ்பாய் அவர்களே, இந்தியா ஒளிரும். இன்று பிற்பகல் 4 மணிக்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் உடலுக்கு இறுதி சடங்கு நடைபெறும் என பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். டெல்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் காலமான முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் உடல் நேற்றிரவு அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தலைவர் அமித்ஷா, வாஜ்பாய் உடல் இன்று காலை 9 மணிக்கு பாஜக தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என தெரிவித்தார். பாஜக தலைமை அலுவலகத்தில் இருந்து பிற்பகல் 1 மணிக்கு இறுதி ஊர்வலம் தொடங்கும் என்றும், 4 மணியளவில் விஜயகாட் பகுதியில் உள்ள ஸ்மிருதி ஸ்தல் என்ற இடத்தில் வாஜ்பாயின் உடலுக்கு இறுதி சடங்குகள் நடைபெறும் என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். வாஜ்பாய் மறைவையொட்டி தமிழகத்தில் இன்று 1 நாள் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.